சபகமும் மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இணைக்க உள்ளதாக மாகாண ஆளுநர் நிலுக்கா ஏக்கநாயக்க தெரிவிக்கின்றார். திருநீங்கல மயாய கனிஷ்ட வித்யாலய கட்டட திறப்பு விழாவில் நேற்று தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இது தொடர்பில் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் 9000 தமிழாசிரியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. ஜனவரி மாதம் மேலும் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படவிருக்கின்றன. ஆளுநர் அதிகாரத்தை பயன்படுத்தி ஓய்வு பெற்ற தமிழாசிரியர்களை இணைப்பதற்கான அனுமதியை வழங்கியுள்ளனர். ஓய்வு பெற்ற 9000 தமிழாசிரியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் பின்னர் சபரிகும்பு மாகாணத்தில் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான பிரச்சினை நிலவாது என்பதை கூறிக் கொள்கின்றேன். இதேபோலே தெரணியகல ரக்கநாயலு நீர்வீழ்ச்சியை பார்வையிட்ட சபரிகும்பு மாகாண ஆளுநர் முழுத்தங்காய் செய்கை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். கட்டுபோல் தான் தானாங்க என்ன ஆண்டுக்காரவரையா போலீசியா சமக பெமினினவா மட்டும் அல்லகாண்டு பே போலீசிய மகத்தூர் கீரோ அல்லகாண்டு கீழ ஏறே தானாங்க அந்த பிரச்சனையை நாம் தீர்த்துள்ளோம். கேகாலை மாவட்டத்திற்குள் முழு தேங்காய் செய்கையை நாம் நிறுத்தியுள்ளோம். தீலனே தீலனே மை